الحمد لله الواحد الأحد المتكثر في ملابس شؤوناته، والصلاة والسلام على سيدنا محمد الموسوم بجميع سماته وعلى آله وصحبه، أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: ولو أنهم إذ ظلموا أنفسهم جاءوك فاستغفروا الله واستغفر لهم الرسول لوجدوا الله توابا رحيما. صدق الله مولانا العظيم. எல்லாம் வல்ல ஏக இறைவனுக்கே சர்வ புகழும் ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் ஈருலக இரட்சகர் சன்மார்க்க போதகர் ஷபீஉல் முஸ்லிமீன் சர்தார் தோ ஆலம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னாரை பிந்துயர்ந்து வாழ்ந்து உயரிய நிலையை அடைந்த உத்தம சஹாபா பெருந்தகைகள், நல்லவர்கள் வல்லவர்கள் அனைவர்கள் மீதிலும், ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் மத்தல்லாஹ் துல்லஹுல் ஆலி அன்னவர்கள் மீதிலும், நம் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக என்று வேண்டியவனாக, எங்களுடைய மம்பாவுல் ஹைரா ஜும்ஆ பள்ளி வாயிலே 47வது வருடமாக இடம்பெற்று வருகின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மீலாது தின நிகழ்வுகளிலே கலந்து கொண்டிருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞானவழி தோழர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய மக்களாகிய நாங்கள், புனிதமிக்க ரபீஉனில் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் விழா கோலம் எடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கொண்டாடுகின்றோம். மார்க்கத்திலே ஆகுமாக்கப்பட்ட, ஷரியத்துக்கு முரணில்லாத, மார்க்கத்திலே வேண்டப்பட்ட, சுன்னத்தாக்கப்பட்ட நற்கருமங்களை செய்வதன் மூலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நினைவு கூறுகின்றோம். அவர்கள் பேரில் விழா எடுத்து வருகின்றோம். நாங்கள் செய்யக்கூடிய இந்த நற்காரியத்தை மார்க்கத்திற்கு முரணில்லாத வகையில், ஷரியாவில் வேண்டப்பட்ட விதத்தில் செய்யக்கூடிய இந்த நற்காரியத்தை நாங்களாக உருவாக்கி கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காட்டி தராமல், மார்க்கத்திலே ஒரு அடிப்படை இல்லாமல் நாங்களாக புதிதாக உண்டாக்கி கொன்ற ஒரு விடயம் அல்ல. மாறாக இவ்வாறு உங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துங்கள் என்பது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளை, அவனுடைய விருப்பம் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான், குல் பிஃபத்லில்லாஹி வ பிரஹ்மதிஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு. நபியே நாயகமே, நீங்கள் அந்த மக்களுக்கு சொல்லுங்கள், பிஃபத்லில்லாஹி, அல்லாஹ்வுடைய ஃபல் என்ற கொடையை கொண்டும், வபி ரஹ்மத்திஹி, அவனுடைய ரஹ்மத் என்ற அருளை கொண்டும் நீங்கள் சந்தோஷம் அடையுங்கள் என்று, நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து சொல்லி காட்டுகின்றான். சகோதரர்களே, அல்லாஹுடைய ஃபலுல் என்ற கொடைக்காகவும் அவனுடைய ரஹ்மத் என்ற அருளுக்காகவும் நீங்கள் சந்தோஷமடையுங்கள் என்பது அல்லாஹுடைய கட்டளை, அவனுடைய விருப்பம் எங்களுக்கு அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறி காட்டியிருக்கின்றான். ஆக அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு நாங்கள் சந்தோஷமடைவது
மார்க்கத்திற்கு முரணான ஒன்று அல்ல. அந்த சந்தோஷத்தை கொண்டாடுவது, எங்களுடைய அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துவது மார்க்கத்திற்கு முரணான அம்சங்களை உள்ளடக்கியதாக இருந்தால்தான் அது மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட ஒன்றாக அமையும். அந்த அடிப்படையிலே நாங்கள் மாத்திரமன்றி அகில உலக ரீதியாக சுன்னத் வல் ஜமாஅத்துடைய மக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நேசிக்கக்கூடிய அவர்களுடைய நேசர்கள் மீலாதிர் விழா என்று கொண்டாடக்கூடிய இந்த நற்கர்மத்திலே மார்க்கத்திற்கு முரணான எந்த ஒரு காரியமும் கிடையவே கிடையாது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றாக நீங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி, மார்க்கத்திலே ஹராம் என்று சொல்லப்பட்ட தடுக்கப்பட்ட ஏதாவது ஒரு விடயம் நடைபெறுமானால்தான் அது மார்க்கத்திற்கு முரணான செயலாக ஆகும். எனவே அல்லாஹுடைய ரஹ்மத்தை நினைத்து அவன் எங்களுக்கு செய்த அந்த ரஹ்மத்தை கொண்டு நாங்கள் சந்தோஷமடைவது அல்லாஹுடைய விருப்பம், அவனுடைய கட்டளை என்பதை நாங்கள் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த திருமறை வசனத்திலே அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு நீங்கள் சந்தோஷமடையுங்கள் என்று எங்களுக்கு சொல்லுமாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு சொன்னானே, அந்த ரஹ்மத்து யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் அவனுடைய ரஹ்மத்தாக இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான், நபியே நாயகமே, உங்களை நாங்கள் அகிலத்தாருக்கு அருட்கொடையாகவே அன்றி அனுப்பவில்லை. அல்லாஹு தஆலா பெருமானாரை பார்த்து அர்சல்நாக ரஹ்மத்தன் லில் ஆலமீன், நபியே நாயகமே, உங்களை அகிலத்தாருக்கு அருளாக அனுப்பி இருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கலாம். அவன் சொல்லக்கூடிய அந்த வசனத்தை சற்று ஆழமாக ஆராய்ந்து பாருங்கள். அல்லாஹு தஆலா என்ன சொல்கின்றான், வமா அர்சல்நாக்க, உங்களை நாங்கள் அனுப்பவில்லை, இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கு அருளாகவே அன்றி அனுப்பவில்லை என்று சொல்வதற்கும், உங்களை நாங்கள் அகிலத்தாருக்கு அருளாக அனுப்பியிருக்கின்றோம் என்று சொல்வதற்கும் அல்லாஹு தஆலா கூறிக்காட்டிய அந்த வசன அமைப்புத்தான் மிகவும் வலுவானது. மொழி அறிவுள்ளவர்களுக்கு இது விளங்கும், அரபு மொழி அறிவுள்ளவர்களுக்கு இது தெளிவாக புரியும். சகோதரர்களே, நீங்கள் ரஹ்மத்தை அன்றி வேறில்லை என்பதை வலியுறுத்தி அல்லாஹு தஆலா இந்த திருமறை வசனத்திலே கூறி காட்டுகின்றார். அல்லாஹுடைய ரஹ்மத்தை கொண்டு சந்தோஷம் அடைய வேண்டும் என்றால் அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கொண்டு சந்தோஷம் அடைவதைத்தான் அல்லாஹு தஆலா கூறி காட்டியிருக்கின்றார். அதிகமான தப்சீருடைய உலமாக்கள் அவனுடைய ரஹ்மத்து என்பது அது முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் என்று கூறியும் இருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்பது அல் குர்ஆனுடைய வாக்கு, அல்லாஹுடைய அல்லாஹு தஆலா கூறி காட்டிய தத்துவம். இந்த தத்துவம் இதை மிக ஆழமாக நாங்கள் சிந்தித்தோமேயானால் இதிலே ஒரு மனிதர்கள் அறியாத ஒரு தத்துவம் புதைந்து கிடப்பதை நாங்கள் காணலாம். சகோதரர்களே, இந்த சொல்லிலே ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்ற வசனத்திலே ஆலமூன் என்று ஒரு சொல்லை அல்லாஹு தஆலா பயன்படுத்தி இருக்கின்றான். நாங்கள் அனைவரும் இந்த வசனத்தை வருடந்தோறும் கேட்கின்றோம், அகிலத்தாருக்கு அருள்கொடை என்று அறிந்து வைத்திருக்கின்றோம். அந்த அகிலத்தார் என்போர் யார் என்பதை ஆழமாக ஆராய்ந்து பார்த்தோமேயானால் இதிலே புதையுண்டு கிடக்கின்ற தத்துவம் எங்களுக்கு வெளிவரும். இந்த வையகத்திலே, இந்த பூமியிலே வாழக்கூடிய மனிதர்களுக்கு மாத்திரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரஹ்மத் என்ற கருத்தல்ல. ஆலமூன் என்ற சொல்
அகிலங்கள் எத்தனை இருந்தாலும் ஞானவான்கள் ஆரிபீன்கள் 14 உலகம் என்று சொல்கின்றார்கள். 14 உலகங்கள் என்று சொல்கின்றார்கள். இன்னும் சிலர் 18,000 உலகங்கள் ஆலங்கள் என்று சொல்கின்றார்கள். எத்தனை ஆலங்கள் இருந்தாலும் அத்தனை ஆலத்துக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ரஹமத்து அருளானவர்கள். இதை என்னுடைய சுய இஷ்டத்தின்படி நான் சொல்லவில்லை சகோதரர்களே. நாங்கள் அல்லாஹு தஆலாவை ரப்புல் ஆலமீன், அகிலத்தாரை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பு என்று சொல்கின்றோம். இந்த பூமியிலே வாழக்கூடிய மனிதர்களை மாத்திரமா அல்லாஹு தஆலா படைத்து பரிபாலிக்கின்றான்? எந்த ஆலத்துக்கு நீங்கள் சென்றாலும், என்ன உலகத்துக்கு சென்றாலும் அங்கே ரப்பு அல்லாஹ் தான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அகிலத்தாரை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புக்குத்தான் புகழ் அனைத்தும் என்று சொல்கின்றோம். அப்படி என்றால் இந்த பூமியிலே வாழக்கூடிய மனிதர்களை மாத்திரம் எடுத்துக்கொள்ளாது, இந்த பூமியிலே வாழக்கூடிய மிருகங்களையும் எடுத்துக்கொள்ளும், இந்த பூமியையும் எடுத்துக்கொள்ளும், இந்த வையகத்தையும் எடுத்துக்கொள்ளும். அதே போன்று இது அல்லாத ஏனைய ஆலங்களையும் அகிலங்களையும் அது எடுத்துக்கொள்ளும். அனைத்தையும் படைத்து பரிபாலிப்பவன் அல்லாஹ்தான். அதே போன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்றால் சகல ஆலங்களுக்கும் அவர்கள் ரஹ்மத்தாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மேலிருந்த வாளியாக இந்த வசனத்தை நாங்கள் விளங்கினோமே ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் எங்களுக்கு இஸ்லாம் மார்க்கத்தை கொண்டு வந்தார்கள், அது ஒரு ரஹமத்து தானே. அதனால் அல்லாஹு தஆலா அகிலத்தாருக்கு அருட்கொடையாக அனுப்பினோம் என்று சொல்லி இருக்கின்றான் என்ற அளவில் மாத்திரம் ஒழுங்கிக் கொள்வோம். அப்படி அல்ல சகோதரர்களே. நாங்கள் இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், பெருமானாரை கொண்டு ஈமான் கொண்டிருக்கின்றோம், எங்களுக்கு ரஹமத்து இந்த அடிப்படையில். சரி, காபிர்கள் பெருமானாரை ரசூலாக நபியாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்களா? இஸ்லாத்தை மார்க்கமாக ஏற்று நடக்கின்றார்களா? அப்படி என்றால் அவர்களுக்கு எவ்வாறு பெருமானார் ரஹ்மத்தாக இருப்பார்கள்? அதே போன்று இந்த வையகத்திலே இருக்கக்கூடிய மிருகங்கள், மரம், செடி, கொடி அனைத்துக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்தாக அருளாக இருக்கின்றார்கள். என்னுடைய ஒரு கஷ்டம் வந்து விட்டது, ஒரு நோய் ஏற்பட்டு விட்டது, அந்த கஷ்டத்தை நீக்கி வைத்தால் அல்லாஹ்வுடைய ரஹமத்து என்று சொல்வோம். அந்த நோய் தீர்ந்து விட்டால் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டு என்னுடைய நோய் தீர்ந்து விட்டது என்று சொல்வோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அகில உலகத்துக்கு மாத்திரமன்றி அனைத்து உலகங்களுக்கும் ரஹமத்தாக, அதிலே இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களுக்கும் ரஹமத்தாக அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள், இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி என்றால் நாங்கள் மார்க்கத்தை கொண்டு அவர்கள் எங்களுக்கு கொண்டு வந்து தந்த இந்த மார்க்கத்தை வைத்து நாங்கள் ரஹமத்தென்று சொன்னோமே ஆனால் ஏனைய காபிரீன்கள், உயிரற்றவை, மிருகங்கள், மரம், செடி, கொடி இவற்றுக்கு எவ்வாறு ரஹமத்தாக அவர்கள் ஆகுவார்கள்? அவர்கள் எல்லாம் இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்ற முஸ்லிம்களாக இருக்கின்றார்களா சகோதரர்களே? இல்லை. ஆக ரஹமத்து என்பதனுடைய அடிப்படையே ஒரு வஸ்து, அது உருவாகி இருப்பதுதான் அதற்கு முதலாவது ரஹமத்து. எனக்கு கஷ்டம் ஏற்பட்டு அந்த கஷ்டம் நீங்குவது ஒரு ரஹமத்தாக இருந்தாலும் அந்த கஷ்டம் ஏற்படுவதற்கு முன் இந்த வுஜூது, இந்த உள்ளமை, என்னுடைய இந்த தோற்றம் இருந்தால்தானே அதுக்கு கஷ்டம் அது நீங்குவது, எனக்கு நோய் ஏற்படுவதும், அந்த நோய் இல்லாமல் போவதும், ரஹமத்தை அனுபவிப்பதும் என்று வரும். ஆகவே ஒரு வஸ்து, அது வஸ்துவாக இருப்பதுவே ரஹமத்து தான், இல்லை என்றால் அந்த வஸ்துவே இல்லை. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ரஹமத்துல் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கு அருளாக இருக்கின்றார்கள் என்றால் இந்த வையகம், அல்லாஹ் தவிர உள்ள இந்த படைப்புகள் அனைத்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நூரை கொண்டு நிலை பெற்றிருக்கின்றது. அதான் ரஹமத்து.
நான் இந்த இன்ப சுகங்களை அனுபவிப்பதாக இருந்தால் நான் என்று ஒருவன் இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லையானால் அதற்கு பிறகு அனுபவிக்கக்கூடிய இன்ப சுகங்கள் என்னால் அனுபவிக்க முடியாது. எனவே எனக்கு முதலாவது ரஹமத் என்பது என்னுடைய இந்த வுஜூத், என்னுடைய இந்த தோற்றம், என்னுடைய இந்த தாத் உருவாகி இருப்பதுதான் முதலாவது ரஹமத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான், அவர்களுடைய நூர் ஒளிதான் இந்த வையகமாக சகல வஸ்துக்களாகவும் தோற்றுகின்றது, காட்சி அளிக்கின்றது. அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரஹமத்துல் லில் ஆலமீன் என்று சொல்லப்படுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இன்னும் கூறினார்கள், அனமின் நூரில்லா வகுல்லு ஷைஇம் மின் நூரி, நான் அல்லாஹ்வுடைய ஒளி நூர், அனைத்து வஸ்துக்களும் எனது ஒளி, என்னுடைய ஒளியில் நின்றும் தான் தோற்றுகின்றன என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறி காட்டினார்கள் சகோதரர்களே. அதே போன்று நாங்கள் இப்பொழுது படித்த பாடலில் கூட நாங்கள் பாடினோம், நபியே நாயகமே நீங்கள் இல்லை என்றால், அகிலமே இல்லை என்றால் எந்த ஒரு ஆலமும் எந்த ஒரு கோளையும் நான் படைத்திருக்க மாட்டேன் என்றால், பெருமானாருக்காக படைத்தான் அல்ல, பெருமானாருடைய ஒளியில் இருந்து படைத்தான். பெருமானாருடைய ஒளி இல்லை என்றால் இந்த வையகம் ஒளிராது, இல்லாமல் போய்விடும் சகோதரர்களே. இப்படிப்பட்ட ரஹமத்துல் லில் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை வருடத்தில் ஒரு முறை ரபியுல் அவ்வல் மாதம் வந்தால் மாத்திரம் விழாக்கோலம் பூண்டு அவர்களை நினைத்தால் போதுமா சகோதரர்களே? இவ்வாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நூரை கொண்டு, அவர்களுடைய ஒளியை கொண்டுதான் இந்த வையகம் ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றது என்றால், அவர்களை வருடத்தில் ஒரு முறை மாத்திரம் நினைத்தால் அது போதுமா ஒரு மூமினுக்கு? மூமின் அல்லாத முனாபிக்கீன்கள் காபிரீன்களை விடுங்கள், அவர்களுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஒரு மூமின் பெருமானாரை நேசிக்கின்ற, அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட ஒரு மூமின் வருடத்தில் ஒரு முறை 12 நாட்கள் மாத்திரம் அவர்களை புகழ்ந்தால், அவர்களை நினைவு கூர்ந்தால் அது அவனுக்கு போதுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரஹமத்தாக இருப்பதன் காரணத்தினால்தான் அவர்களை நேசம் கொள்வது ஈமானுடைய ஷர்த்தாக இருக்கின்றது. வலா யஸ்தவில் ஈமானு இல்லா பிஹுப்பிக்கும் வலா ஹுப்புக்கும் இல்லா பிதௌஃபீக்கி ரப்பிக்கும். சதகத்துல்லா அப்பா அவர்கள் வித்ரியா ஷரீபிலே பாடி காட்டுகின்றார்கள், வலா யஸ்தவில் ஈமானு இல்லா பிஹுப்பிக்கும், நபியே நாயகமே உங்களுடைய மஹப்பத்து நேசம் இல்லை என்றால் ஈமான் சமமாகாது, ஈமான் சிஹத்தாகாது. வலா ஹுப்புக்கும் இல்லா பிதௌஃபீக்கி ரப்பிக்கும், உங்களுடைய நேசம் ஹுப்பு காதல் கிடைப்பதென்பது கூட அல்லாஹ்வுடைய ஒரு நல்ல அனுகூலம், அவனுடைய அருளை கொண்டுதான் கிடைக்கும். பெருமானாருடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னருடைய நேசம் எங்களுக்கு ஏற்பட வேண்டுமானால் கூட அல்லாஹ்வுடைய ஒரு அருள் இருக்க வேண்டும். இமாமுனா சதகத்துல்லாஹில் காஹிரீன் ஆகியோர் பாடி காட்டுகின்றார்கள், ஒரு முஃமினுடைய ஈமான் சிஹத்தாக வேண்டுமானால், அவன் முஃமினாக இருக்க வேண்டுமேயானால் அவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நேசம் வைத்தவனாக இருக்க வேண்டும் என்பது அல் குர்ஆன் அல் ஹதீதுடைய ஆணை என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். லா யுஃமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மயீன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறி காட்டினார்கள், உங்களிலே எவரும் முஃமினாகவே முடியாது, லா யுஃமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி, அவருக்கு நான் மிக நேசமுள்ளவனாக ஆகின்றவரை உங்களில் எவருமே முஃமீன்களாக விசுவாசிகளாக ஆக முடியாது. மிம் வாலிதிஹி அவனுடைய தந்தை, வ வலதிஹி அவனுடைய குழந்தை, வன்னாசி அஜ்மயீன் சகல மனிதர்களை விடவும் நான் மிக நேசத்துக்குள்ளவனாக ஆகின்ற வரைக்கும்
உங்களில் எவரும் முஃமினாக முடியாது. இந்த வையகத்திலே இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டாலும், ஒரு காதலனுக்கு அவனுடைய காதலியை விட பெருமானார் என்ற காதலர் மீதுதான் காதல் அதிகமாக இருக்க வேண்டும். அப்படி என்றால்தான் அவன் உண்மையான விசுவாசி என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். சகோதரர்களே, பெருமானாரை இந்த அளவு நேசிக்க வேண்டும் என்று சொல்வதற்கு ஒரு நியாயம் இருக்க வேண்டும் அல்லவா? அதைத்தான் நான் உங்களுக்கு ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்ற வசனத்தின் மூலம் தரக்கூடிய தத்துவத்தை உணர்த்தி காட்டினேன். சகோதரர்களே, நான் ஒருவரை என்னுடைய உயிரை விட மேலாக நேசிக்க வேண்டும் என்று ஒருவர் சொன்னால் அதற்கு ஒரு நியாயம் இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சகல வஸ்துக்களை விடவும் சகல மனிதர்களை விடவும் நாங்கள் நேசிக்க வேண்டும் என்றால் அல்லாஹு தஆலா அவ்வாறு கட்டளையிடுகின்றான் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு சொல்கின்றார்கள் என்றால் அதிலே ஒரு நியாயம் இருக்க வேண்டும். அதுதான் ரஹ்மத்துல் லில் ஆலமீன். எங்களுக்கு உடல் பீச்சை உயிர் பீச்சை தந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அவர்களை மறந்து இன்னொரு வஸ்துவை நேசிக்க முடியவே முடியாது. சகோதரர்களே, அனைத்து வஸ்துக்களும் அவர்களுடைய நூரை கொண்டுதான் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றன என்பதை நாங்கள் தெரிந்தோமேயானால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த பொன்மொழியுடைய தாற்பரியம், அவர்கள் எங்களுக்கு மிக நேசமானவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னதற்குரிய நியாயம் எங்களுக்கு புரியும். சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய தந்தையர்கள் உங்களுடைய ஆண் மக்கள், உங்களுடைய சகோதரர்கள், வ அஸ்வாஜுக்கும் உங்களுடைய மனைவிமார், வ அஷீரத்துக்கும் உங்களுடைய குடும்பங்கள், வ அம்வாலுன் இக்தரப்துமூஹா நீங்கள் சேர்த்து சம்பாதித்து வைத்திருக்கின்ற உங்களுடைய சொத்துக்கள் செல்வங்கள், வ திஜாரத்துன் தஹ்ஷௌன கசாதஹா நீங்கள் எங்கே நஷ்டமாகிவிடும் என்று பயந்து கொண்டு செய்யக்கூடிய உங்களுடைய தொழில், அது மாத்திரமல்ல, நீங்கள் விருப்பத்துடன் குடியிருக்கக்கூடிய உங்களுடைய இல்லங்கள், இவையெல்லாம் இப்பொழுது சொன்ன உங்களுடைய தந்தையர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய ஏனைய குடும்பத்தவர்கள், நீங்கள் சம்பாதித்து வைத்த செல்வங்கள் சொத்துக்கள், நீங்கள் விருப்பத்துடன் குடியிருக்கக்கூடிய உங்களுடைய இல்லங்கள், இவை அனைத்தும் அல்லாஹுவை விடவும் அவனுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை விடவும் உங்களுக்கு மிக விருப்பமானதாக இருக்குமேயானால், வஜிஹாதின் ஃபீ ஸபீலிஹி அல்லாஹுக்காக அவனுடைய ரசூலுக்காக அவனுடைய பாதையிலே போர் செய்வதை விட மிக விருப்பமானதாக இருக்குமேயானால், அல்லாஹ்வுடைய ஒரு தண்டனை வரும், அதை நீங்கள் எதிர்பார்த்திருங்கள். அல்லாஹு தஆலா கெட்டவர்களை நேர்வழி காட்ட மாட்டான், நேர்வழி பெற செய்ய மாட்டான் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். சகோதரர்களே, ஒரு மனிதன் நான் இந்த அல்லாஹு தஆலா இந்த திருமறை வசனத்திலே சொல்லி காட்டிய பெற்றோர்கள், குழந்தைகள், தன்னுடைய சகோதரர்கள், தன்னுடைய மனைவிமார், குடும்பம், அவனுடைய சொத்து சுகங்கள், அவன் குடியிருக்கக்கூடிய வீடு, இவற்றுடன் தான் இருப்பான். இவற்றையெல்லாம் கூட அல்லாஹ்வையும் அவனுடைய ரசூலையும் நாங்கள் நேசிக்க வேண்டும். அவ்வாறு நேசம் வைக்கவில்லையானால் அல்லாஹ்வுடைய ஒரு தண்டனை ஒன்று வரும், அதை எதிர்பார்த்திருங்கள் என்று அல்லாஹு தஆலா கூறி காட்டுகின்றான். சகோதரர்களே, அதை தொடர்ந்து சொல்கின்றான், வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன், கெட்ட கூட்டத்தாரை அல்லாஹு தஆலா நேர்வழி காட்ட மாட்டான். அப்படி என்றால் அல்லாஹ்வை விடவும் அவருடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை விடவும் இந்த உலகத்திலே
ஒரு மனிதனையோ தன்னுடைய மனைவியோ தன்னுடைய மக்களோ தன்னுடைய பெற்றோர்களோ அல்லது தன்னுடைய சொத்து சுகத்தையோ ஒருவன் நேசித்தானேயானால் அவன் கெட்டவன் ஃபாசிக் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலம் சொல்லி காட்டுகின்றான் சகோதரர்களே. ஆக நாங்கள் அனைத்து வஸ்துக்களை விடவும் எங்களுடைய உயிரை விடவும் மேலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நேசம் கொள்ள வேண்டும் என்று சொல்வதற்கான நியாயம் அவர்களுடைய நூரை கொண்டுதான் நாங்கள் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றோம், பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றோம். அவர்களுடைய நூர் இல்லை என்றால் இந்த அகிலமே இல்லை என்பதை நாங்கள் தெரிந்தோமேயானால் அல்லாஹும் அவனுடைய ரசூலும் ஏன் இவ்வாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது மஹப்பத்து வைக்குமாறு நேசம் கொள்ளுமாறு சொல்கின்றார்கள் என்பதற்கான நியாயத்தை நாங்கள் புரிந்து கொள்வோம் சகோதரர்களே. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே வந்து பெருமானாரிடத்திலே கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ் மதா கியாமுஸ் ஸாஆ, அல்லாஹ்வுடைய ரசூலே நாயகமே எப்பொழுது மறுமை நாள் உண்டாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே கேட்கின்றார். ஃபகாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல ஸலாத்தி, தொழுகையுடைய நேரமாக இருந்ததால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவதற்காக எழுந்து சென்று விட்டார்கள். தொழுகை முடிந்து வந்ததும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், ஐன ஸாயில் அனி ஸாஆ, மறுமை நாளை பற்றி ஒருவர் இப்பொழுது என்னிடத்திலே கேட்டாரே, அந்த மனிதர் எங்கே? கேள்வி கேட்ட மனிதர், அன யா ரசூலல்லாஹ், நான் தான் நாயகமே உங்களிடத்திலே எவ்வாறு கேட்டேன் என்று சொன்னார். பெருமானார் கேட்டார்கள், இவ்வளவு ஆர்வமாக மறுமை நாளை பற்றி அது எப்போது உண்டாகும் என்று கேட்கின்றீர்களே, மா அஅதத்தலஹா, அந்த மறுமை நாளுக்காக எதை நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கின்றீர்கள்? மறுமை நாளுக்கு அந்த நாளிலே நாங்கள் எழுந்து நிற்க வேண்டும் என்றால் கையை விரித்துக்கொண்டு ஒன்றுமில்லாமல் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே நிற்க முடியாது. அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்கின்றார்கள், நீங்கள் அதற்காக என்னத்தை தயார் பண்ணி வைத்திருக்கீங்க? அந்த மனிதர் சொல்கின்றார், மா அஅதத்துலஹா கபீர ஸலாத்தின் வலா சியாமின், நாயகமே நான் பெரிசா தொழுது நோன்பு பிடிச்சி வணக்க வழிபாடுகள் செய்து நன்மைகள் எல்லாம் சேர்த்து வைக்கவில்லை. அப்படி என்றால் ஐந்து வக்தும் தொழாம ரமலானுடைய மாதத்தில் நோன்பு பிடிக்காமல் பரலான கடமையை விட்டவர் என்ற கருத்தல்ல, மேலதிகமான நபுலான வணக்கங்கள் செய்து நன்மைகளை அள்ளி சேர்த்து வைத்தவன் அல்ல நாயகமே. ஆனாலும் இல்லா அன்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலா, நான் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கின்றேன், அவர்களை மஹப்பத்து வைக்கின்றேன், இது மாத்திரம்தான் என்னிடம் இருக்கின்றது, வேற எந்த அமலும் என்னிடத்திலே கிடையாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே அந்த சஹாபி சொன்ன பொழுது பெருமானார் என்ன சொன்னார்கள், அல் மர்உ மஅமன் அஹப்ப அவ் கால அந்த மஅமன் அஹபபத, ஒரு மனிதர் யாரை நேசிக்கின்றாரோ அவருடன் நாளை மறுமையிலே இருப்பார், அல்லது நீ யாரை நேசித்தாயோ அவருடன் நீ இருப்பாய் என்று அந்த சஹாபியை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறினார்கள், நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடனும் அவருடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடன் இருப்பதை விட ஒரு பாக்கியம் இருக்கின்றதா சகோதரர்களே? அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவித்து விட்டு சொல்கின்றார்கள், ஃபமா ரஐதுல் முஸ்லிமீன ஃபரிஹு பிஷைஇன் பஅதல் இஸ்லாம், இஸ்லாம் இந்த வையகத்துக்கு வந்த பிறகு முஸ்லிம்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்களே, அல் மர்உ மஅமன் அஹப்ப, ஒரு மனிதன் யாரை நேசிக்கின்றானோ அவருடன் இருப்பார் என்று இந்த வசனத்தை கேட்டு சஹாபாக்கள் சந்தோஷம் அடைந்தது போன்று எந்த விடயத்திற்காகவும் சந்தோஷம் அடைந்ததை நான் பார்க்கவில்லை என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். நாங்கள் யாரை நேசித்தால் சொர்க்கம் செல்வோமோ, ஒருவர் தன்னுடைய காதலியை அதிகமாக நேசிக்கின்றார்,
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய இந்த வாக்கின்படி அல் மர்உ மஅமன் அஹப்ப, ஒரு மனிதன் யாரை நேசிக்கின்றாரோ அவருடன் தான் இருப்பார் என்றால் அந்த காதலி நாளை மறுமையில் எந்த இடத்தில் இருப்பார் என்பது எங்களுக்கு தெரியுமா சகோதரர்களே? அவள் நரகத்திலே இருந்தால் இவரும் நரகத்திலே தான் இருக்க வேண்டும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஒருவன் நேசம் வைத்தால் பெருமானார் நரகத்துக்கு போவார்களா? நஊது பில்லாஹி மினஹா, அவ்வாறு நாங்கள் நினைக்கவும் கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஒருவர் நேசம் வைத்தாரே ஆனால் அவர் பெருமானாருடன் இருப்பார். அப்படி என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்கே இருப்பார்கள்? மறுமையிலே அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்தஸ்தை விட அதிகமான அந்தஸ்து இன்னொருவருக்கு கிடைக்குமா சகோதரர்களே? கிடைக்கவே கிடைக்காது. முதன் முதலிலே சுவனத்திலே நுழையக்கூடியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான். அதனால் தான் நாங்கள் சுபஹான மௌலிதிலே ஓதுகின்றோம், அல்லாஹும்மா அத்கில்னா மஅஹுல் ஜன்னத ஃபஇன்னஹு அவ்வலு மன் யத்குலுஹா. இறைவா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடன் எங்களை சொர்க்கத்தில் நுழைத்து விடுவாயாக. ஏனென்றால் அவர்கள் தான் முதன் முதலிலே சொர்க்கத்திலே நுழைவார்கள். வான்ஜில்னா மஅஹு ஃபீ குசூரிஹா ஃபஇன்னஹு அவ்வலு மன் யன்ஜிலுஹா. அந்த சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய மாட மாளிகைகளில் எங்களை குடியமர்த்துவாயாக. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் முதன் முதலிலே அந்த மாட மாளிகைகளிலே குடியிருக்கக்கூடியவர்கள். இவ்வாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நாங்கள் நேசம் கொள்வதால் சுவனம் செல்கின்றோம். அந்த நேசத்தின் வழிபாடுதான் இந்த விழாக்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு யாரை நாங்கள் நேசம் வைத்தோமோ அவர்களை கொண்டு சொர்க்கமே சொல்ல முடியும் என்றால் எங்களுக்கு உடல் பீச்சையும் உயிர் பீச்சையும் தந்து எங்களை ஒளிரச் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதரை, ஒரு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாங்கள் நேசம் வைக்க வேண்டும் என்றால் வருடத்தில் ஒரு தரம் ரபீஉல் அவ்வல் மாதம் வந்தால் மாத்திரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கொண்டாடுவதும் அவர்களுக்காக விழா எடுப்பது மாத்திரம் போதுமானதா என்பதை நாங்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. நாங்கள் இவ்வாறு ரபீஉல் அவ்வல் மாதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை விழா எடுக்கின்றோம் என்றால், அவர்களை கொண்டாடுகின்றோம் என்றால், வருடத்தில் ஒரு முறை பெருமானாரை நினைத்தால் போதும் என்ற கருத்தில் அல்ல. அவ்வாறு தவறாக நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடாது சகோதரர்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற நூரை மனித உருவிலே இந்த வையகத்துக்கு அனுப்பி எங்களுக்கெல்லாம் நேர்வழி காட்டுவதற்காக அல்லாஹு தஆலா அந்த ஒளியை மனித உருவத்திலே வெளிப்படுத்துவதற்கு தேர்ந்தெடுத்த மாதத்தை கண்ணியப்படுத்துவதற்காகத்தான் நாங்கள் இந்த விழாவை கொண்டாடுகின்றோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான், இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி இத்னா அஷர ஷஹரா. வருடத்தில் மாதங்கள் எண்ணிக்கை அல்லாஹு தஆலா இடத்துல அதை படைச்ச நாளிலிருந்து ஃபீ கிதாபில்லாஹி யௌம கலக ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமியை படைத்த நாளிலிருந்தே 12 மாதம் தான். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அதிலே 4 மாதங்கள் சங்கையான மாதங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றார். அந்த சங்கையான 4 மாதங்களிலும் ரபியோனில் அவ்வல் இல்லை. துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப், இந்த 4 மாதங்களும் தான் சங்கையான மாதங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான் சகோதரர்களே. அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சங்கைப்படுத்த வேண்டும் என்றிருந்தால் இந்த 4 மாதங்களிலே ஒரு மாதத்தை தேர்ந்தெடுத்திருக்கலாம். அவ்வாறு இந்த சங்கையான மாதங்கள் என்று சொல்லப்பட்ட மாதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பிறக்கச் செய்திருந்தால், மனித உருவிலே அவர்களை அந்த மாதத்திலே வெளிப்படுத்தி இருந்தால், சங்கையான மாதத்திலே பிறந்ததனால் இவர்கள் சங்கையானவர்களானார்கள் என்ற கருத்து வந்துவிடும் சகோதரர்களே. அவ்வாறு இல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்தார்கள் என்பதற்காக ரபீஉல் அவ்வல் மாதம் மிக விசேடமான மாதமாக முஃமின்களிடத்திலே ஆக்கப்படுகின்றது.
என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் என்ன சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும், உங்களில் எவரும் விசுவாசியாக முடியாது இதுவரைக்கும் நான் மிக நேசமுள்ளவனாக இருக்கின்ற வரைக்கும். அப்போ ஒரு மூமினுக்கு தான் பெருமானார நேசத்தை பற்றி உள்ள கதை. பெருமானாரை நேசிக்கக்கூடியவன் ரபியூனில் அவ்வல் மாதத்தை கொண்டாடுவான், அந்த மாதத்திலே பெருமானாருக்கு விழா எடுப்பான். மூமியங்கள் விழா எடுத்தால் அந்த மாதம் சங்கையானதாக ஆகின்றது. எனவேதான் சங்கையான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த காரணத்தினால் ரபியூனில் அவ்வல் மாதம் சங்கையான மாதமாக ஆக்கப்படுகின்றது விசுவாசிகள் மத்தியிலே. பெருமானார் அவர்கள் அல்லாஹு தஆலா கூறிக்காட்டிய சங்கையான நான்கு மாதங்களிலே ஒரு மாதத்திலே பிறந்திருந்தார்கள் என்றால், சங்கையான மாதத்திலே அவர்கள் பிறந்தார்கள் என்பதனால் அவர்கள் சங்கையானவர்களாக ஆனார்கள் என்று சொல்லிவிடுவார்கள் என்பதற்காகவோ என்னவோ அல்லாஹு தஆலா ரபியூனில் அவ்வல் மாதத்தை தேர்ந்தெடுத்தான், அந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவதற்காக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த அந்த நாளை, அவர்கள் பிறந்த அந்த நேரத்தை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும். அந்த நேரம் அல்லாஹுக்கு மிக விருப்பமான ஒரு நேரம். ஏன்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை மனித உருவிலே அவன் வெளிப்படுத்துவதற்கு தேர்ந்தெடுத்த நேரம். அந்த நேரத்தை நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும், அந்த நாளை கண்ணியப்படுத்த வேண்டும், அந்த மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் வருடந்தோறும் ரபியூனில் அவ்வல் மாதத்திலே நாங்கள் விழா எடுக்கின்றோம், பெருமானாரை கொண்டாடுகின்றோமே தவிர, வருடத்தில் ஒரு முறை பெருமானாரை கொண்டாடினால் போதும் என்பதற்காக, சாட்டு கழிப்பதற்காக அல்ல என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்திலே பெருமானார் அவர்களை, அவர்களுக்கு முன்னால் அவர்களுடைய சபையிலே சில சஹாபாக்கள் புகழ்ந்து பாடியிருக்கின்றார்கள். அதிலே ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஒருவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் யலஉ லி ஹஸ்ஸான மிம்பரன் ஃபில் மஸ்ஜிதி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பள்ளி வாயிலே மேடை அமைத்துக் கொடுப்பார்கள். எதற்காக? ஹுத்பாவுதற்காகவா? இல்லை. யகூமு அலைஹி காயிமன் யுபாஹிரு அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மிம்பர் மேடையிலே ஏறி பெருமானாருடைய புகழை அவர்கள் கவிநடையிலே பாடுவார்கள். இதற்கு யார் மேடை அமைத்துக் கொடுக்கின்றார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே மேடை அமைத்துக் கொடுப்பார்கள். நீங்கள் ஏறி நின்று என்னை புகழ்ந்து பாடுங்கள். இது ஒரு பிதுவத்தான, மார்க்கத்திற்கு முரணான, அல்லாஹ் ரசூல் ஏற்றுக்கொள்ளாத ஒரு செயலாக இருந்தால் பெருமானாரே இவ்வாறு செய்வார்களா? நாங்கள் பெருமானாரை பின்பற்றக்கூடியவர்கள். பெருமானார் அவர்கள் எது செய்தாலும், எது சொன்னாலும், எதை அங்கீகரித்தாலும் அது எங்களுக்கு மார்க்கம், அது எங்களுக்கு சுன்னா. பெருமானார் அவர்களே மேடை அமைத்து கொடுத்து ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாரை புகழ்ந்து பள்ளி வாயிலே பாடுவார்கள். அவ்வாறு பாடுகின்ற நேரத்திலே பெருமானார் ஹஸ்ஸான் இப்னு சாபித் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக துஆ செய்வார்கள். இன்னல்லாஹ யுஅய்யிது ஹஸ்ஸான பிரூஹில் குதுசி மா யுஃபாஹிரு அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானாராகிய என்னை பற்றி அவர்கள் புகழும் காலமெல்லாம் அல்லாஹு தஆலா அவர்களை ரூஹுல் குதுஸை கொண்டு பலப்படுத்துவானாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். இப்படியான பெருமானார் அங்கீகரித்த, அவர்களுக்கு நேருக்கு நேர் முன்னாலே அவர்களை புகழ்ந்து பாடிய அன்சாரி சஹாபாக்களில் ஒருவரான ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கின்றார்கள்? அவர்களிடத்திலே சொன்னார்கள், லகத் பாலகத ஃபீ மதிஹி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை எல்லை கடந்து மிகைத்து பாடிவிட்டீர்கள் என்று அவர்களிடத்திலே சொன்னார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள்? அனமா மதஹ்து முஹம்மதம் பி கஸீதத்தி லக்கின் மதஹ்து கஸீதத்தி பி முஹம்மதி, நான் என்னுடைய கசீதாவை கொண்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழவில்லை,
மாறாக லாக்கின் மதஹ்து கசீதத்தி பி முஹம்மதி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கொண்டு என்னுடைய கசீதாவை நான் புகழ்ந்தேன். எப்படி சொல்கின்றார்கள்? பெருமானாரை புகழ்ந்து பாடுபவர்கள், நான் பெருமானாரை புகழ்ந்து பாடவில்லை, பெருமானாரை புகழ்ந்து பாடுவதால் அந்த நாயகத்தை கொண்டு என்னுடைய கசீதாவுக்குத்தான் புகழ். அதே போன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை வருடத்தில் ஒரு முறை நினைத்தால் போதும் என்ற கருத்தல்ல, அவர்களை புகழ்வது கொண்டு இந்த மாதம் சங்கையான மாதமாக ஆகின்றது. அவர்களுக்கு விழா எடுப்பதன் மூலம் ரபியோனில் அவ்வள் சங்கை பொருந்திய இணையில்லாத ஒரு மாதமாக ஆகின்றது. அதிலே பெருமானாரை புகழ்ந்தோம் என்பதல்ல, பெருமானாரை கொண்டு ரபியோனில் அவ்வள் சங்கையானதாக ஆகியது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வருடத்தில் ஒரு முறை பெருமானாரை புகழ்ந்தால் என்று போதும் என்று நாங்கள் தவறாக விளங்கிக் கொள்ளக்கூடாது சகோதரர்களே. மாறாக ஒரு விசுவாசி அணு தினமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நினைத்தவனாக, அவர்களை நேசம் கொண்டவனாக, அவர்களுடைய நினைவு மாறாதவனாகவே இருக்க வேண்டும் சகோதரர்களே. ஒரு புத்தி உள்ளவன் சரியான முறையிலே சிந்தித்தானேயானால் அவன் காலை எழுந்ததிலிருந்து இரவு தூங்க படுக்கைக்கு செல்கின்ற வரைக்கும் அவனுடைய ஒவ்வொரு ஆட்ட அசைவுகளின் போதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நினைவு அவனுக்கு வர வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஐந்து வக்தி தொழுவதை அல்லாஹு தஆலா எங்களுக்கு கடமையாக்கி இருக்கின்றான். நாங்கள் தொழுகின்றோம். ஒருவர் நினைக்கலாமா, நான் ஐந்து வக்தி தொழுது விட்டால் சூனம் சென்று விடுவேன் என்று. அப்படி ஒருவன் நினைத்தானேயானால் அவன் நன்றி கெட்ட மனிதன். ஏன், இந்த தொழுகை எங்களுக்கு எவ்வாறு கடமையாக்கப்பட்டது என்பதை அவன் அறிந்திருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு விண்ணுலக யாத்திரையின் போது அல்லாஹு தஆலா பரிசாக வழங்கியதுதான் தொழுகை. பெருமானாரை மறந்து இவர் தொழுதால் சரி வருமா? அதனால் தான் அல்லாஹு தஆலா தொழுகையிலே நீங்கள் அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு, நபியே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக என்ற அளவிலாவது அவன் தொழுகையில் பெருமானாரை நினைக்க வேண்டும். ஷாபிஈ மதுஹபுடைய ஃபிக்ஹு கிதாபுகளிலே சட்ட நூல்களிலே என்ன சொல்லி இருக்கின்றார்கள், அல்லாஹு தஆலாவை தவிர தொழுகையிலே யாரையும் நினைக்க முடியாது. லிகைரின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் அவர்களை தவிர அவர்களை நினைக்கலாம். இதுதான் சட்டம். பெருமானாரை நினைத்தே ஆக வேண்டும். அவ்வாறு நினைக்காமல் பெருமானாருக்கு தொழுகையில் சலாம் சொல்லாமல் அத்தஹியாத்து ஓதினார் என்றால் ஷாபிஈ மதுஹபுடைய அடிப்படையிலே அவருடைய தொழுகை பாத்தில். இவர் தொழுது சொர்க்கம் போக முடியாது, ஒரு இடத்திலையும் போக முடியாது. எனவேதான் ஒரு மூமின் சரியாக சிந்தித்தானேயானால் அவனுடைய ஆட்ட அசைவுகள் அனைத்திலுமே பெருமானாருடைய நினைவு அவனுக்கு ஏற்படும். அஸ்ஸலாத்து மிஆராஜுல் முஃமினீன், தொழுகை என்பது முஃமீன்களுடைய மிஆராஜ் விண்ணுலக யாத்திரை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறி காட்டினார்கள். ஒருவர் பெருமானாரை நினைக்க தேவையில்லை, அவர்களை நேசம் கொள்ள தேவையில்லை என்ற கொள்கையில் வாழக்கூடிய ஒருவர் எவ்வாறு அவருடைய தொழுகையிலே மிஆராஜை அனுபவிப்பார் சகோதரர்களே? மிஆராஜுக்கு சொந்தக்காரர் யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் மிஆராஜ் என்ற விண்ணுலக யாத்திரைக்கு சொந்தக்காரர். தன்னுடைய உடலை கொண்டும் ரூஹை கொண்டும் ஏழு வானங்களை கடந்து சித்ரத்துல் முந்தஹா வரை சென்று அல்லாஹ்வுடைய தரிசனத்தை பெற்று வந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மாத்திரம்தான். ஆனால் அஸ்ஸலாத்து மிஆராஜுல் முஃமினீன், தொழுகை என்பது முஃமின்களுடைய மிஆராஜ் விண்ணுலக யாத்திரை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கின்ற காரணம் என்ன? நாங்கள் பெருமானார் மீது பனாவாகி அவர்களே அழிந்து எங்களுடைய உடலை கொண்டல்ல ரூஹை கொண்டு நாங்கள் மிஆராஜ் செல்லலாம். அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அனுபவித்ததை
இந்த தொழக்கூடியவன் முசல்லி அனுபவிக்க முடியும். நிபந்தனை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை அவர் நேசம் வைத்தவராக, அவர்களே பணாவானவராக இருக்க வேண்டும். அவர்களை நினைக்க தேவையில்லை, அவர்கள் மீது நேசம் கொள்ள தேவையில்லை என்று சொன்னால் அவருக்கு மியாராஜும் இல்லை, தொழுகையும் இல்லை. எனவேதான் ஒவ்வொரு மூமினுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நினைப்பது நேசம் வைப்பது வருடத்தில் ஒரு முறை அல்ல, அணு தினமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அவன் நினைத்தே ஆக வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 5 விடுத்தமாவது தொழுகையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அவன் நினைக்க வேண்டும், அவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும். இது குறைந்த அளவு. ஆரிபீன்கள் இறை ஞானிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காதலிலே அழிந்து பெருமானாரளே பணாவானவர்கள், அவர்கள் ஒரு நாளைக்கு 5 நிமிடம் அல்ல, 5 தடவைகள் அல்ல, அனுதினமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய திருவதன காட்சியை கண்டுகொண்டே இருப்பார்கள். அவர்களை அனைத்து வஸ்துக்களிலும் ஷுஹூது செய்து கொண்டே இருப்பார்கள். அதைத்தான் நாங்கள் ஹாலுரு பாச்சரத்திலே பாடுகின்றோம், ஷாஹிது யா ஷாஹிது நூர் அல் ஹபீப் ஷாஹிது ஃபி குல்லி மின் ஹல்கில்லா. அல்லாஹ்வுடைய அனைத்து படைப்புகளிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஒளியை நீங்கள் ஷுஹூது செய்யுங்கள், காணுங்கள் என்று ஷேகுனா மிஸ்பாஹி நாயம் அவர்கள் பாடலிலே எழுதி காட்டியிருக்கின்றார்கள். இல்லாத ஒன்றை எழுதவில்லை. ஷாதுலியா தரீகாவின் தாபகர் அபுல் ஹசன் அலியுன் ஷாதுலி நாயகம் அன்னவர்களுடைய ஹலீஃபா அபுல் அப்பாஸ் அல் முர்சி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கின்றார்கள், لو غاب عني رسول الله صلى الله عليه وسلم ساعة ما عددت نفسي من المسلمين. ஒரு வினாடி என்னை விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மறைந்தார்களேயானால் நான் முஸ்லீமே கிடையாது என்று சொல்கின்றார். இப்படி எங்களுக்கு சொல்ல முடியுமா சகோதரர்களே? ஒரு வினாடி பெருமானாருடைய காட்சி என்னை விட்டு மறைந்தால், அவர்கள் என்னை விட்டு மறைந்தார்களேயானால் நான் முஸ்லீமே கிடையாது என்று அபுல் அப்பாஸ் அல் முர்சி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அதே போன்று அலியுல் ஜமல் அல் இம்ரானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், மிம்மா மன்னல்லாஹு பிஹி அலைய, அல்லாஹ் எனக்கு செய்த பேருபகாரம் என்ன தெரியுமா, அன்னிமா தக்கர்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நினைத்தால் வலா ஹதர அலா கல்பி, அல்லது என்னுடைய உள்ளத்திலே அவர்களுடைய நினைவு ஏற்படுமேயானால் இல்லா வஜத்துனி பைன யதைஹி, நான் பெருமானாருடைய சமூகத்திலே அவர்களுக்கு முன்னால் இருப்பேன். அவர்களை நான் நினைத்தாலும் சரி, என்னுடைய உள்ளத்திலே அவர்களுடைய எண்ணம் வந்தாலும் சரி, நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் என்னை பெற்றுக்கொள்வேன் என்றால் அவர்களுக்கு முன்னால் நான் இருப்பேன் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நேசம் வைத்தவர்களுடைய நிலை சகோதரர்களே. நாங்கள் வருடத்தில் ஒரு முறை மாத்திரம் அவர்களுக்காக விழா எடுத்தால் அவர்களை நேசம் வைத்தவர்களாக ஆகுவோம் என்பதல்ல, மாறாக அவர்கள் பிறந்த மாதத்தை, பிறந்த நாளை, பிறந்த நேரத்தை கண்ணியப்படுத்துவதற்காகத்தான் நாங்கள் இந்த விழாவை கொண்டாடுகின்றோம். இவ்வாறான விழாக்களுக்கு நாங்கள் சமூகம் அளிக்க வேண்டும். சமூகம் அளிப்பதால் அல்லாஹு தஆலாவுடைய அருளும் அவனுடைய மகபிரத் என்ற பாவ மன்னிப்பும் எங்களுக்கு கிடைக்கின்றது என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை சகோதரர்களே. ஆரம்பத்திலே நான் உங்களுக்கு ஒரு திருமறை வசனத்தை ஓதி காட்டினேன், அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநீதி செய்து கொண்டார்களே ஆனால் என்றால் பாவம் செய்தார்களே ஆனால் நாயகமே உங்களிடத்திலே வரணும், உங்களிடத்திலே வந்து அவர்கள் அல்லாஹ்வுடன் இஸ்திகபார் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அது மாத்திரமல்ல, வஸ்தகபர லஹுர் ரசூல், பெருமானாராகிய நீங்களும் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அவ்வாறு நடந்தால்தான் லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா,
அல்லாஹ் தஆலாவை பாவங்களை மன்னிக்க கூடிய அருள் செறிய கூடியவனாக அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். இதனோடு தொடர்பட்ட ஒரு சம்பவத்தை மாத்திரம் சுருக்கமாக சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன். சைதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் வஃபாத்தாகி இவ்வுலகை விட்டு மறைந்து அவர்களை நல்லடக்கம் செய்து மூன்று நாட்கள் சென்ற பிறகு ஒரு அராபி, ஒரு காட்டரபி வருகின்றார். வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னருடைய கபரிலே உருண்டு புரள்கின்றார். கபரிலே இருக்கக்கூடிய மண்ணை அள்ளி தன்னுடைய தலையிலே போட்டுக் கொள்கின்றார். போட்டுவிட்டு ஒரு பைத்தி, ஒரு பாடலை படிக்கின்றார். யா கைர மந்து பினத் பித்துருபி அழுமுஹு பதாப மின் தீபிஹின்னல் காஉ வல் அகமு நஃபுசில் விதாஉ லி கபரின் அந்த சாகினுஹு பிஹில் அபாபு வபிஹில் ஜூது வல் கரமு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னருடைய கபரிலே உருண்டு பிறண்டு அந்த கபரிலே இருக்கக்கூடிய மண்ணை தன்னுடைய தலையிலே அள்ளி போட்டுக்கொண்டு இந்த பாடலை அந்த மனிதர் படிக்கின்றார். என்ன சொல்கின்றார்? பூமியிலே நல்லடக்கம் செய்யப்பட்டவர்களில் மிகச் சிறந்தவர்களே, நீங்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டதனால் தான் நீங்கள் அடக்கப்பட்ட அந்த பூமி மனமானதாக ஆகியது. நீங்கள் குடியிருக்கக்கூடிய இந்த கபருக்கு என்னை நான் அர்ப்பணிக்கின்றேன், சமர்ப்பிக்கின்றேன். ஏன் தெரியுமா? பீஹில் அபாபு வபீஹில் ஜூது வல் கரமு, அங்கதான் எல்லாம் இருக்கு. கொடை, சங்கை, மகத்துவம் எல்லாமே அங்கதான் இருக்கின்றது. அதனால் நான் என்னை உங்களுடைய கபருக்கு, உங்களுக்கு அல்ல உங்களுடைய கபருக்கு நான் என்னை சமர்ப்பிக்கின்றேன் என்று பாடிவிட்டு அந்த மனிதர் சொல்கின்றார், நாயகமே, நீங்கள் அல்லாஹ்விடமிருந்து எங்களுக்கு திருமறை வசனங்களை பெற்று தந்தீர்கள். நாங்கள் உங்களிடமிருந்து கேட்டோம். அந்த திருமறையிலே அல்லாஹ் தஆலா என்ன சொல்கின்றான்? இந்த ஆயத்தை ஓதி காட்டுகின்றார். அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநீதி உழைத்துக் கொண்டால் உங்களிடத்திலே வந்து பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். நீங்களும் அவர்களுக்காக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்டால்தான் அவருடைய பாவம் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹு தஆலா உங்களுக்கு இறக்கிய அந்த வேதத்திலே கூறி காட்டி இருக்கின்றான். நான் இப்பொழுது உங்களிடத்திலே வந்திருக்கின்றேன் நாயகமே, அஸ்தகபிருல்லாஹ் தம்பி, என்னுடைய பாவத்துக்காக புலை பொறுப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன் என்று அந்த மனிதர் சொன்னார். எனக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று சொன்னார். கபரிலே இருந்து ஒரு சத்தம் வந்தது, வனூதிய மினல் கபரி அன்னஹு கத் குஃபிர லக், உனக்கு பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது, உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்ற சத்தம் கபரிலே இருந்து ஒளிப்பட்டதாம். இதை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். சகோதரர்களே, நேரம் நீண்டு விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரிலே போய் உருண்டு புரள்வதற்கு எங்களுக்கு இப்பொழுது சந்தர்ப்பம் இல்லை. ஆனால் அவர்களை நினைவு கூறக்கூடிய இவ்வாறான சபைகளிலே அவர்களை தரிசிக்கலாம். அவர்கள் ஹாலிராக இருக்கின்றார்கள். அதற்கு ஆதாரம், நாங்கள் தொழுகையிலே அஸ்ஸலாமு அலைக ஐயுஹல் நபியு, நபியே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக என்று முன்னிலைப்படுத்துவதுதான். பெருமானார் எங்களுக்கு முன்னால் இல்லாவிட்டால் மடத்தனமாக அவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்க என்று சொல்வதை இஸ்லாம் மார்க்கமாக்கி இருக்காது. எனவே நாங்கள் அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹல் நபியு என்று சொன்னாலும் சரி, அவர்களுடைய இந்த புகழ் பாடக்கூடிய மஜ்லிஸிலே அஸ்ஸலாமு அலைக்க பைத்தை படித்தாலும் சரி, எங்களுக்கு முன்னால் எங்களை பார்த்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை கொண்டு எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் இவ்வாறான சபைகளிலே நாங்கள் கலந்து கொண்டு அவர்களுடைய அருளை பெறுவதோடு அவர்களை கொண்டு நாங்கள் செய்த பாவங்களுக்கான மகுபிரத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று கேட்டு என்னுடைய இந்த உரையை முடித்து விடைபெறுகின்றேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.